வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தமிழ் டுடோரியல்ஸ். இன்றைக்கி நாங்கள் வந்து மூணாவது லெசனில் இருக்கிறோம். ஓகே, மாயா ஸ்டார்ட் பண்ணி மூணாவது லெசனில் நான் இருக்கோம். ஓகே, இன்றைக்கி சில விஷயங்கள், பேசிக்கான சில விஷயங்களை நாங்கள் கற்றுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஒரு கியூப் ஒன்று போட்டுக்கிறேன். போன முறை மாற்றம் நாங்கள் இந்த டூலில் எப்படி ஸ்கேல் பண்ணுறது, எப்படி பெருசாகிறது, ரொட்டேட் பண்ணுறதை பற்றி. ஆனால் நம்ம இன்னொரு விஷயத்தை இந்த இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். அதே அதே ஒரு பேசிக்கான விஷயம் ஒன்று தான். ஓகே, நான் ஆப்ஜெக்டில் கிளிக் பண்ணுறேன். அட்ரிபியூட் எடிட்டருக்கு நான் வரேன். ஓகே, நீங்கள் இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பி க்யூப் ஒன்னு உள்ளது நம்ம சைஸ் ரொட்டேஷனை மாற்றுறது. ரெண்டாவது வந்து இது நாம் பார்க்க போகிறதில்ல. நான் அந்த பொலி க்யூப் ஒன்னு உள்ளது நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வித் இருக்குது. இது நார்மலாக இது வந்து சென்டிமீட்டர்ஸில் தான் வந்திருக்கும். சென்டிமீட்டர்ஸ் இப்போ 30 சென்டிமீட்டர்ஸ் பை ஒரு 10 சென்டிமீட்டர் உங்களுக்கு திக்னஸ் இப்படி 1 சென்டி திக்னஸ் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு இது வந்து இந்த யூனிட்டை உங்களுக்கு இந்த யூனிட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு சென்டிமீட்டர்ஸில் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு இன்ச்சஸில் மாற்றிக்கொள்ள முடியும், எம்எம்மில் மாற்றி மில்லிமீட்டரில் மாற்றிக்கொள்ள முடியும், ஃபீட்டில் மாற்றிக்கொள்ள முடியும். அது எப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ண சாரி நீங்கள் விண்டோஸ் கிளிக் பண்ணுங்கள், செட்டிங்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் கிளிக் பண்ணுங்கள். ப்ரிஃபரன்சஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு இது வரும். நீங்கள் இதை போன வீட்டிலும் பார்த்துருப்போம். இதில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் யூனிட்ஸ்ன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லினியர்னு வந்துட்டு உங்களுக்கு சென்டிமீட்டரில் இருக்குது ஆல்ரெடி. அப்போ சென்டிமீட்டரில் தான் ஆல்ரெடி இருக்குது. நம்ம எம்எம்ஓ இதை உங்களுக்கு மாற்றிக்கொள்ள முடியும். மில்லிமீட்டரை மாற்றி சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மில்லிமீட்டர்ஸுக்கு மாறியிருக்கும். ஓகே, இது பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா சப்டிவிஷன் இருக்குது. இந்த சப்டிவிஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவையான ஒரு விஷயம் ஒன்று. அது இந்த வீடியோவில் நம்ம சும்மா நார்மலாக பேசி சின்ன ஒரு நார்மலான விஷயத்தை பார்ப்போம். நாங்கள் அட்வான்ஸாக படிச்சுட்டு போகும் இந்த சப்டிவிஷன்றது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட்டு சப்டிவிஷன் பாரு எப்படி இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னா நான் திக்னஸ் கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஓகே, இதை நாங்கள் வந்து நார்மல் வியூ ஸ்மூத் வியூவை நாங்கள் கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு 3 3 உள்ள இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஸ்மூத் ஆகும். பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்மூத் ஆகிருக்குன்னு சொல்லி இது வந்து ஒரு அன்இவனான ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து சப்டிவிஷன்ஸ் ஒன்று இருக்கிறனால. ஓகே, இது இப்போ நார்மல் மூடுக்கு மாற்றுறதுக்கு நான் 0 ப்ரெஸ் பண்ணுறேன், அது நார்மல் மூடுக்கு மாறிடும். ஓகே, இப்போ பார்ப்போம் சப்டிவிஷன் ஒரு 10 கொடுத்துட்டு எல்லா பக்கமும் 10 10 கொடுத்துட்டு இப்போ நாம் வந்து அதே சேம் அந்த ஸ்மூத் வியூ கொடுத்து பார்ப்போம் எப்படி ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங்கான கார்னர்ஸ் மட்டும் எஜ்ஜு இல்லை. இது கார்னர்ஸ் எஜ்ஜுன்ற ஒரு விஷயம் இல்லை, அந்த சப்டிவிஷன்னா என்னன்றதை நான் காட்டேன். இப்போ கொஞ்சம் ஸ்மூத் ஆகிருக்கும். ஓகே, அதே நான் சும்மா ஜஸ்ட் அண்டு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் 100 ஆக்குறேன். 100 100 100 இப்போ நம்ம வந்து சும்மா ஜஸ்ட்டு இப்போ இந்த ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ஸ்மூத்னஸ் ஒன்று கொடுக்கும். ஓகே, இதே மாதிரி சப்டிவிஷன் வந்து நம்ம வேறு விஷயங்களுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது எப்படின்னா ஓகே நான் இப்படி வைக்கிறேன். இது வந்து நான் டிவிஷன் வந்து நான் ஒரு 3 டிவிஷன் கொடுக்குறேன். 3 டிவிஷன் கொடுத்து நான் இதை பெண்ட் பண்ணி பார்க்குறேன். இது பெண்டுன்ற டியூட்டோரியலில் இந்த சப்டிவிஷன்றதை உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான டியூட்டோரியல் தான் இது. பெண்டை கிளிக் பண்ணுறதுக்கு நான் வந்து அனிமேஷன் கிளிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டை பார்த்தீங்கன்னா ஓகே நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், சப்டிவிஷன் வந்து நாங்கள்
கொடுத்துருந்தோம், மூணு தான் நாங்கள் கொடுத்துருந்தோம் சப்டிவிஷன். அப்போ அந்த பெண்டிங் பெண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் உங்களுக்கு பெண்டாக இருக்குது, ஒரு எத்தனை மூணாக தான் உங்களுக்கு பெண்டாக இருக்குது. ஓகே, அதே நீங்கள் சப்டிவிஷனை வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு பத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பத்து கொடுக்குறீங்க, திருப்பி பெண்டுக்கு போகிறீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக கிடைக்குதுன்னு சொல்லி இது பத்து கொடுத்தா. நீங்கள் வந்து சப்டிவிஷனை சொல்லுமே ஒரு ஐம்பதோ ஐம்பது கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரேக்னஸ் பிரேக் வந்து இல்லாமல் போகும், உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு பெண்டு எடுத்துக்கலாம். அப்போ அந்த சப்டிவிஷன்ன்றது வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு நார்மலான ஒரு பேசிக்கான விஷயம் தான் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், இது போக நீங்கள் அட்வான்ஸாக நீங்கள் படிப்பீங்க. ஓகே, அது முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று.